நீலகிரி மாவட்டம் சிங்காரா வனப்பகுதியில் சுற்றித் திரியும் T-23 புலியை பிடிக்கும் பணி 14வது நாளாக நடைபெற்று வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட மசனக்குடி சிங்காரா வனப்பகுதிகளில் சுற்றித் திரியும் T-23 புலி 4 பேரையும் 30க்கும் மேற்பட்ட கால்நடைகளையும் கொன்றுள்ளது. இந்நிலையில் அப்புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் கடந்த 2 வாரங்களாக ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் T-23 புலி இதுவரை வனத்துறையினரிடம் சிக்கவில்லை. இந்நிலையில் புலி பதுங்கி இருப்பதாக கூறப்படும் சிங்காரா வனப்பகுதியில் 14வது நாளான இன்றும் வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக அப்பகுதியில் கூடுதலாக 20 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 4 பரண்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 3 நாட்களாக புலியின் நடமாட்டம் இல்லாததால் இன்றைய தினம் புதரிலிருந்து புலி வெளியே வரலாம் என்று எதிர்பார்ப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மண்டல பூஜையின் போது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தினசரி 25,000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை அடுத்த மாதம் 16 தேதி திறக்கப்பட உள்ளது. அப்போது ஆன்லைன் முன்பதிவின்படி தினமும் 25,000 பக்தர்கள் மட்டுமே சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். இந்த முறை 10 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் கோயிலுக்கு வர அனுமதி உண்டு. 2 தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்கள் மற்றும் நெகட்டிவ் சான்றிதழ் வழங்குபவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட உள்ளது. தரிசனத்திற்கு பிறகு மக்கள் சன்னிதானத்தில் தங்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் பக்தர்களுக்கான மருத்துவ மற்றும் முன்பதிவு சான்றிதழ்கள் நிலக்கல்லில் ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் முன்பதிவு செய்யாத பக்தர்கள் நேரடியாக பதிவு செய்ய நிலக்கல்லில் சிறப்பு வசதிகள் செய்யப்பட உள்ளன. நிலக்கல் வரை மட்டுமே வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதோடு அங்கிருந்து பக்தர்கள் KSRTC பேருந்துகளில் மட்டும் பம்பை வரை செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பம்பை நதியில் புனித நீராடவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிமேலி வழியாக நடந்து செல்ல பக்தர்களுக்கு இம்முறை அனுமதி இல்லை என கேரள அரசு தெரிவித்துள்ளது. குறுவை நெல் கொள்முதல் பணிகளை விரைவாகவும் சிறப்பாகவும் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் குறுவை பருவ நெல் அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் குறுவை பருவ நெல் சாகுபடி குறித்த பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தார். மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கான மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளுடன் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தற்போதைய கொள்முதல் பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது குறுவை நெல் கொள்முதல் பணிகளை விரைவாகவும் சிறப்பாகவும் முடிக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தற்போது ஆங்காங்கே மழை பெய்து வருவதாலும் கொள்முதல் பணிகள் சிறப்பாக நடப்பதை உறுதி செய்யவும் தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இப்பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரை முதலமைச்சர் அனுப்பி வைத்துள்ளதாகவும் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 843 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் கடந்த 1 தேதி முதல் 6 தேதி வரை 36,289 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டதன் 89வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காசியாபாத் நகரில் விமானப்படை வீரர்களின் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது உள்ளீட்டு பிரிவின் உதவி ஆசிரியர் சஞ்சீவி. சஞ்சீவி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, நாட்டினுடைய 89வது விமானப்படை தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீங்கள் கூறியது போல காசியாபாத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தோன் விமானப்படைத்தளம், அதாவது ஆசியாவிலேயே பெரிய விமானப்படைத்தளமான ஹிந்தோன் விமானப்படைத்தளத்தில் தற்பொழுது இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 1932 ஆண்டு பிரிட்டிஷ் ராயல் போர்ஸஸுடன் சேர்ந்து துணைப்படையாக இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டது. அதே போல இன்று மற்றொரு சிறப்பும் இருக்கிறது. குறிப்பாக 1971 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்று பங்களாதேஷ் என்ற நாடு உருவான நாளும் 1971 அதனுடைய 50வது ஆண்டு நிகழ்ச்சியும் இன்று நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த நாளை பொறுத்தவரை பார்த்தோமென்றால் ரஃபேல் விமானம், அதே போல மிராஜ் 2000 விமானம், தேஜஸ் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானம், அதே போல MiG-29 போன்ற விமானங்களுடைய சாகச நிகழ்ச்சி நடைபெறுகிறது. குறிப்பாக இந்தியாவுடைய புது ராணுவ விமானப்படை தளபதி VR சௌத்ரி 3வது நாளிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதே போல குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பங்கேற்கிறார். விமானப்படைய ஒரே ஒரு வீரர், அதாவது சக்ரா படையிலே அதிகம் கொடுக்கக்கூடிய சக்ரா
போல விமானத்துடைய விமான படை அதிகாரிகளுடைய அணிவகுப்பு நிகழ்ச்சியும் அதே போல சாகச நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. கோவலன், நன்றி சஞ்சீவி. விரிவான விவரங்களுக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 2 கட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. நாளை 2 கட்ட வாக்குப்பதிவு நடக்கும் இடங்கள் எவை எவை என்பது பற்றி இனி பார்க்கலாம். திருநெல்வேலியில், களக்காடு, நாங்குநேரி உள்ளிட்ட 4 ஒன்றியங்களில் தேர்தல் நடைபெறவுள்ளது. காஞ்சிபுரம், திருப்பத்தூரில் 2 ஒன்றியங்களிலும், விழுப்புரத்தில் 6 ஊராட்சி ஒன்றியங்களிலும் மக்கள் வாக்களிக்க உள்ளனர். இதேபோல் செங்கல்பட்டு, வேலூரில் தலா ஊராட்சி 3 ஒன்றியங்களிலும், தென்காசி, கடையநல்லூர், குருவிக்குளம் உள்ளிட்ட 5 ஒன்றியங்களிலும் 2 கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சியில் 5 ஊராட்சி ஒன்றியங்களிலும், ராணிப்பேட்டை 4 ஊராட்சி ஒன்றியங்களிலும் மக்கள் வாக்களிக்க உள்ளனர். இதனிடையே 28 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மறைமுக தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 9 மாவட்டங்களில் வரும் 22 தேதி மறைமுக தேர்தல் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் ஏனைய 28 மாவட்டங்களில் காலியாக உள்ள மாவட்ட ஊராட்சி துணைத்தலைவர், ஊராட்சி ஒன்றியக்குழு தலைவர், ஊராட்சி ஒன்றியக்குழு துணைத்தலைவர், கிராம ஊராட்சி துணைத்தலைவர் என மொத்தம் 130 இடங்களை நிரப்பும் வகையில் மறைமுக தேர்தலுக்கான கூட்டத்தை கூட்டும்படி மாநில தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக தெலங்கானா ஆளுநர் மாளிகையில் பதுகம்மா திருவிழா. விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவின் முதல் நாளில் பெரிய சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார். பிரம்மோற்சவ விழாவில் பங்கேற்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லாததால் கோவிலுக்கு உட்புறத்தில் பெரிய சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளினார். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஏழுமலையான் கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநில ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதுகம்மா விழாவில் ஆளுநர் தமிழிசை பெண்களுடன் நடனம் ஆடினார். நவராத்திரி திருவிழா கொண்டாடப்படும் காலகட்டத்தில் தெலுங்கானாவில் பதுகம்மா விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் பெண்கள் வீடுகளை அலங்கரித்து வழிபாடு நடத்துவர். கிருஷ்ணகிரி KRB அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 1900 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தருமபுரி, விழுப்புரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு உள்ள KRB அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதன்படி 52 அடி கொள்ளளவு கொண்ட KRB அணையின் தற்போதைய நீர்மட்டம் 50.80 அடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் 1902 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு. உலகம் முழுவதும் முதலீட்டாளர்களிடையே வெகு வேகமாக பிரபலமாகி வரும் கிரிப்டோ பரிவர்த்தனை தொடர்பான தகவல்களை News18 மற்றும் ஜெப்பே இணைந்து கிரிப்டோ சிம்பிளிஃபைட் என்ற தலைப்பில் வழங்கி வருகிறோம். அந்த வரிசையில் கிரிப்டோ பரிவர்த்தனைகள் எந்த அளவுக்கு ஆபத்து மிகுந்தது, அதன் பாதுகாப்பையும் வாடிக்கையாளர்களையும் எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்பது குறித்த தகவல்களை இனி பார்க்கலாம். கிரிப்டோ கரன்சி உலகின் மிகப்பெரும் நிறுவனமாக காயின்பேஸ் திகழ்கிறது.
பல்வேறுபட்ட கிரிப்டோ கரன்சிகளையும் விற்பதற்கும் வாங்குவதற்கும் வர்த்தகர்களுக்கு எளிதான வழியாக அந்த நிறுவனத்தின் இணையதளம் மற்றும் செயலி திகழ்கின்றன. இதேபோல் கிரிப்டோ கரன்சியின் செயல்பாடுகளையும் கண்காணிக்க முடியும். எனினும் ஹேக்கர்களால் பயன்பாட்டாளர்களுக்கு ஆபத்து உள்ளது. சுமார் 6,000 கணக்குகளிலிருந்து கிரிப்டோ கரன்சியை ஹேக்கர்கள் திருடியிருப்பதாக காயின் பேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 1, 2021 பல்வேறு கணக்குகளில் திருடப்பட்டுள்ளதாக காயின்பேஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது. கணக்குகளுக்குள் நுழைவதற்கு இருவகை அனுமதி தேவை என்பதனை ஹேக்கர்கள் பயன்படுத்தி விடுவதாக காயின்பேஸ் தெரிவித்திருக்கிறது. கணக்குகளுக்குள் ஹேக்கர்கள் சென்றவுடன் நாணயத்தை எடுத்து வேறு வழிகளுக்கு மாற்றிவிடுவதாகவும் தெரிவித்துள்ளது. கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் பிட்காயின், ஈத்தர் ஆகிய நிறுவனங்களுக்கு பிறகு மூன்றாவதாக கடந்த 2017 அறிமுகப்படுத்தப்பட்டது கார்னோ. கடந்த ஆண்டில் 2,800% வளர்ச்சி பெற்றதன் மூலம் இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருவது உறுதியாகியுள்ளது. எத்தியோப்பியாவில் உள்ள மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பிளாக் செயின் அடிப்படையிலான டிஜிட்டல் அடையாள அமைப்பை உருவாக்குவது உள்ளிட்ட பணிகளை கார்னோ மேற்கொண்டு வருகிறது. பணம் செலுத்துவது, நாணயங்களை செயல்படுத்துவதற்காக நாடுகளுக்கு வழிவகை செய்வது உள்ளிட்ட பணிகளை இந்நிறுவனம் மேற்கொண்டு வருவதாக அந்நிறுவனத்தின் மாநாட்டில் சார்ல்ஸ் ஹாக்கின்சன் கூறியிருக்கிறார். அரசுகள் பல்வேறு வகையிலும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு அதிக அளவில் உண்மை தரவுகள் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் கிரிப்டோ நாணய முறையின் அதிவேக வளர்ச்சி மற்றும் கிரிப்டோ சொத்துக்களை அதிக அளவில் பயன்படுத்துவது ஆகியவை நிதிநிலை தன்மைக்கு சவாலாக அமையும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக கிரிப்டோ அமைப்பு முறை மற்றும் நிதிநிலை தன்மைக்கான சவால்கள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் கிரிப்டோ நாணயங்களை வெளியிடுவோருக்கு நிதி பயன்பாட்டு அபாயத்தையும் கிரிப்டோ நாணயங்களை வைத்திருப்பவர்களுக்கு முதலீட்டு பாதுகாப்பு அபாயத்தையும் ஏற்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறது. அதேபோல தனித்து விடப்பட்ட மற்றும் போதுமான அளவில் இல்லாத கையிருப்புகளும் சவாலாக இருப்பதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்திருக்கிறது. எனினும் பாதுகாப்பான முறையில் கிரிப்டோ பரிவர்த்தனைகளை செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படுவதாக பிளாக் செயின் நிறுவனத்தை சேர்ந்த சரத் சந்திரா குறிப்பிடுகிறார். இனி சரத் சந்திராவிடம் பேசலாம். கிரிப்டோ பரிவர்த்தனை எந்த அளவுக்கு பாதுகாப்பானது? क्रिप्टो एक्सचेंजेस दुनिया भर में वो हमेशा ये कोशिश करते हैं कि सही साइबर सिक्योरिटी सोल्यूशन को अपनाएं और अपने एक्सचेंजेस को सुरक्षित रखें, लेकिन हैकिंग एक बहुत बड़ी समस्या है और पिछले वीक तो जापान का एक बड़ा एक्सचेंज भी हैक हुआ था. तो अब हैकिंग से कैसे बचा जाए, तो क्रिप्टो एक्सचेंजेस क्या कर रहे हैं, अपने यूजर्स को एडवाइस कर रहे हैं कि आप अपने पासवर्ड्स को स्ट्रॉन्ग रखें, एक पासवर्ड मैनेजर यूज़ करें. और जो लोग पासवर्ड मैनेजर यूज़ नहीं करना चाहते वो एक अलग कॉन्सेप्ट है, टू स्टेप ऑथेंटिकेशन प्रोसेस, जैसे गूगल ऑथेंटिकेटर हो गया, उसको यूज़ करें. बट एक नया चलन अभी सामने आ रहा है जिसमें एक्सचेंजेस मल्टी सिग्नेचर कोल्ड वॉलेट यूज़ कर रहे हैं. कोल्ड वॉलेट का मतलब एक हार्डवेयर वॉलेट जहाँ पे अपने आपके प्राइवेट कीज सिक्योर रहेंगे और जब आपको ट्रांजैक्शन करना होगा तभी आप उन कीज़ को यूज़ करके ट्रांजैक्शन करेंगे. तो ये जो नया अप्रोच है ऑफ यूजिंग कोल्ड वॉलेट और मल्टी सिग्नेचर वॉलेट जिसमें आपको दो से ज्यादा प्राइवेट की चाहिए एक ट्रांजैक्शन को एग्जीक्यूट करने के लिए, ये एक सेफ मॉडल है जिसमें बहुत सारे एक्सचेंजेस जा रहे हैं. நன்றி திரு சரச்சந்திரா. கிரிப்டோ உலகின் அண்மை தகவல்களை மீண்டும் அடுத்த வாரம் கிரிப்டோ சிம்பிளிஃபைடில் பார்க்கலாம். வணக்கம். ZEPE and News18 Network present Crypto.